நான் இருதயராஜ் டிசோசா. இன்னும் 20 மினிட்ஸில் கவுண்டிங், நான் அங்கே இருக்கேன். சீக்கிரம் பேசி முடிச்சிடுங்க. இந்த பிராண்ட் தானே வேணும்னு கேட்டீங்க? இருதயராஜ் டிசோசா. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால நேராக விஷயத்துக்கு வரேன். தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்ட்ரி, அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க ஆந்தனி, ஹெரோல், இவங்க ரெண்டு பேரோட ஐடென்டி சர்ச் இருக்கான. லியோ பற்றி எதுவுமே தெரில. லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்களில் இன்னி தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான். எனக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது லியோ இல்லையான்னு பார்த்து சொன்னீங்கன்னா நாலு உயிர் தப்பிக்கும். எனக்கு புரியுது, உங்க கண்ணில் எனக்கு சாவு பயம் தெரியுது. உங்களுக்கும் மூணு நாளை தூக்குன்னு சொன்னாங்க. என் நடந்து மட்டும் சொன்னீங்கன்னா இப்போ கூட ஒரு பெட்டிஷன் போட்டு உங்கள் தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்ய என்னால் முடியும். என்ன நடந்தது மட்டும் சொன்னீங்கன்னா இருதயராஜ் எப்போதுமே சோதிக்காது. நேர்மையான விஷயத்துக்கு தான் பண்றேன்டா. அப்புறையே மெயின் கேட்டை விட்டு போட்டு பின் கேட்டு வழியாக வந்து கக்குஸ் பக்கம் உட்காந்துருக்குறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லேயே சொல்லியாச்சு. என் தூக்கு தண்டனையே கொப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது. வேற என்ன? தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரியில் நடந்துச்சு. லியோ உயிரோடு இருக்கணா இல்லையா? இல்லை லியோ எப்படி செத்தா? இதை நான் உனக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை. எப்படி என்ன மூணு நாள் நான் செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் அவனை பற்றி நான் பேச முடியாது. அதுக்காக சொல்கிறேன். 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்ட்ரி, அதை மொத்தமாக கட்டி ஆண்டவன் ஆண்டனி, ஆண்டனி தாஸ். புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிஸ்னஸ்னு சாயம் பூசி உள்ளுக்குள்ளே பல இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷ்னல்னு தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுங்களை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. குன்றுவோம் கருணையாக இல்லாமல் அது போக போக அவங்க குடும்ப வழக்கமாக மாற ஆரம்பித்தது. அவன் தம்பி ஹேரல் தாஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள். ஹெரால் கனடாவில் படிக்க போனவன், இன்டர்நேஷ்னல் ட்ரக் கேட்டல்ஸ் பல பேரோட லிங்கில் தாசன்கோ பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணோம். வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் ட்ரக் கேட்டலாக தாசன்கோ ஆக்கணும்னு அவன் உருவாக்கின போதை மருந்து டத்தோரா. மார்க்கெட்டை எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை டத்ரா புயல தோட்டத்துக்கு நடுவில் அவனுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். டத்ரா கொக்கைனை விட கொடூரமாக இருந்துச்சு. நாளாக நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பித்தது. என்ன தான் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் என்ன மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆண்டனியோட பையன், சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்துவேன். தாஸ் லியோ தாஸ். He's a freaking badass man. சிங்கம் இறங்கு நான் காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செடறனும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முட்டு புள்ளி எழுதி, கொடல் உருவுற சம்பவம் உறுதி. இதுவரையில் நல்லம இருந்தா இந்த கதையில் ராட்சச முகந்தான். பத்தி குச்சியில் எரிமலம் அவனே எரிங்காதனி, பொலசாமிய வேண்டிக்குமாமே. Badass man.
Das is a badass. He's a freaking badass. Bloody sweet. Badass Leo Dark is a badass. Leo, he's a freaking badass. Leo.